நேர்மையற்றவர் யாரும் இருக்க முடியாது என ஹரியானா சட்டசபை தேர்தலையொட்டி சோனாபட் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரசிற்கு ஓட்டளிப்பது ஹரியானாவின் வளர்ச்சியை பணியம் வைப்பதற்கு சமம் என்று பிரச்சாரம். மேக் இன் இந்தியா திட்டத்தால் ஏற்றுமதி அதிகரிப்பு என்று பிரதமர் மோடி பெருமிதம். இத்திட்டம் நாட்டின் உற்பத்தி மற்றும் கண்டுபிடிப்புகளின் அதிகார மையமாக மாற்ற 140 கோடி இந்தியர்களின் உறுதியை விளக்குகிறது என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. பசிபிக் பெருங்கடலில் கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணையை சோதனை நடத்திய சீன ராணுவம். ஆயுத செயல்திறன் மற்றும் ராணுவ பயிற்சி திறனை ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை சீன ராணுவம் அடைந்துள்ளதாக தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட லட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகள் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்ட விவகாரம். லட்டு தயாரிக்க கலப்பட நெய் வழங்கியதாக திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது திருப்பதி தேவஸ்தானம் போலீசில் புகார். காஞ்சிபுரத்தில் நடைபெறும் திமுகவின் பவளவிழா பொதுக்கூட்டத்தில் விசிக்கு பங்கேற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகள் முன்பு விரைவில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. சுங்க கட்டண வசூல் குறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தாம்பரம் அருகே பட்டப்பகலில் வீட்டினுள் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருட்டு. நடந்து சென்று நோட்டமிட்டு நைசாக் பைக்கை திருடு செல்லும் மர்ம நபர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. கரூரில் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டி பற்றி எரிந்ததால் பரபரப்பு. விரைந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிப்பு. நடிகை நயன்தாரா காது குத்திக் கொள்ளும் வீடியோ இணையத்தில் வைரல். தனது காதுகளில் வைரத்தோடு போடுவதற்காக 2 இடங்களில் காது குத்திக் கொண்ட வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்வு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.